சீமான்ங்கிறவர் வந்து ஒரு வளரும் சக்தியாக இருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ்ன்னு சொன்னால் அது மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தும். அரசு இந்த நடவடிக்கை எடுக்குது, காரணம் பொலிட்டிக்கல் ரீசனும் இருக்குது, அவர் சில விஷயங்களை எஸ்கலேட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இருக்கு. அவரோட ஸ்டாண்டு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், பாஜக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாங்கிற ஒரு புள்ளிக்குள்ள அவர் இருக்கிறதுனால நாலு வரையும் ஏற்று தான் ஆகணும். வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓகஸ் தமிழ் உரையாடலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். சார், என்ன சீமானுடைய ட்விட்டர் கணக்கெல்லாம் முடங்கி நிற்குது, காரணம் தமிழக அரசுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, சில பேர் கருத்தாக இருக்குது, இன்னொரு பக்கம் மத்திய அரசு பண்ணியிருக்கு. ஒன்று விசாரித்து பார்க்கையில் அது மத்திய அரசினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் செய்யப்பட்டதாக தெரிய வருது. என்ன தமிழக அரசை பொறுத்தவரையிலையும் சென்னை காவல்துறையை பொறுத்தவரையிலும் நாங்கள் இல்லை, எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கல்ல. அப்போ சீமான்ங்கிறவர் வந்து ஒரு வளரும் சக்தியாக இருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ்ன்னு சொன்னால் அது மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தும். அவர் ஸ்டாலினே அதற்கு, அதனாலதான் ஸ்டாலின் வந்து ரொம்ப ஸ்லூடா அதை எதிர்த்து பண்ணக்கூடிய அந்த அரசியலையும் ஸ்டாலின் வந்து தெளிவா பண்ணிட்டாரு. அதன் மூலமா எனக்கு இதுல சம்பந்தம் இல்லை, நான் இதை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற புள்ளிய ஸ்டாலின் வந்து தெளிவா பண்ணிட்டாரு. சென்னை மாநகர காவல்துறையும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க ஒண்ணும் இது யாருக்கும் எங்க ரிக்வெஸ்ட் கொடுக்கல, தென் எங்களை பற்றிய வதந்தி பரப்பும் மீது நடவடிக்கை எடுப்போங்கிற மாதிரி சொல்லி அதை எங்களுக்கு தொடர்பு இல்லைங்கிறத சென்னை நகர காவல்துறையும் அதை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து சீமானை எல்லாரும் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுவாங்க, சீமானை பற்றிய செய்திகள் வராமல் பெரிய அளவில் அதை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுவாங்க. மதிப்புக்குரிய நண்பர் சுமன் ஸ்ரீராமன் போன்றவங்கள்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி சுனாப்பான அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே சீமான ஒருத்தர் இருக்கதே மாதிரி கட்டிட்டுப்பார், பூனை கண்ணை மூடனா பூலோகம் இருண்டு போகும்னு நினைப்பாங்களா, அந்த நினைப்பில் தான் பெரும்பாலும் ஒரு சுமன் ஸ்ரீராமன்கள் மாதிரி தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் வரக்கூடிய சீமானுக்கு ஊடக வெளிச்சமும் குறைவு தான், அவர் எடுத்த மக்கள் ஆதரவு தக்கன வெளிச்சமும் குறைவு தான். இது அவரை வந்து ஹைலைட்டில் கொண்டு போயிட்டு ஒரு பெரிய ட்ரெண்டிங் சீமான் அது அந்த அளவுக்கு அது கொண்டு போயிருக்குது. மத்திய அரசு எடுத்த நடவடிக்கையாக தான் பார்க்குறேன். மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுக்குது, காரணம் பொலிட்டிக்கல் ரீசனும் இருக்குது, அவர் சில விஷயங்களை எஸ்கலேட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இருக்குது. ரெண்டு இருக்குது. பிரிவினை பேசுகிறாருன்னா என்ன அடி பிரிவினைங்கிறதோட அந்த கங்கையில் வந்து மல்யுத்த வீராங்கனைகளும் வீரர்களும் வந்து தங்களோட பதக்கங்களை வீசுறது வந்து பெரிய ஒரு நிகழ்வு. அது வந்து அவங்களோட இதை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுறத மத்திய அரசு வந்து தடுக்க நினைக்குது. பலரும் அதை பெருசுப்படுத்த நினைக்கும் போது அதை தடுத்து நினைக்கிறது. தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த இதை கையில் எடுத்து மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து இதில் விஷயங்களை ட்விட்டு போட்டுட்டு இருக்கிறது வந்து நாம் தமிழர் சீமான் தான் தொடர்ந்து போட்டுட்ருக்கிறாரு. அது தடை செய்யப்படுறதுக்கு முன்னாடியுமே அந்த ஒரு ட்விட்டரை போட்டார். மேலும் அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுத்தார், ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன், நானே அதை விமர்சித்தேன். இன அழிப்பில் உருவான கட்சி, அந்த கட்சி வந்து இன அழிப்புக்கு காரணமான ராகுல் காந்தியோட டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு எதிரான ஒரு கருத்தை, அது மோடிய ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை வந்து இழிவாக ராகுல் காந்தி பேசினதுக்கு எதிரான ஒரு கருத்தை சீமான் வந்து முன் வச்சது என் போன்றவர்களுக்கு வந்து அது அதோட அரசியல் நோக்கம் எங்களுக்கு புரியுது, பட் அதோட தார்மீக அடிப்படையில் அவர் இன அழிப்புக்கு காரணமான ஒரு குடும்பத்தை ஆதரிக்கிறாரேங்கிற புள்ளி எங்களுக்கு இருந்தது. பட் சென்ட்ரல் சார், அவர் ராகுல் காந்தி ஆதரிக்கிறாருங்கிறத விட அந்த பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுக்குறாருன்னு தான் நம்ம பார்க்கணும். அதாவது ராகுல் காந்தி இருக்கலாம், கார்கே இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருக்கலாம், இல்லை அவர் இவர் பாஜகவோட கே டி ராகவனுக்கும் பேசினார், கருத்து சுதந்திரம் அந்த புள்ளிக்குள்ளே சில விஷயங்கள் சொன்னார். கருத்து சுதந்திரங்கிற புள்ளியை தான் அந்த இடத்துக்குள்ளே வர்றார். ஒரு இஷ்யூ பேஸ்டாக சொன்னாலும் கூட அது ராகுல் காந்தி வந்து ஆதரவு சொல்லியிருக்க கூடாதுங்கிறீங்க, இல்லை அவர் உரிமை, அவர் வந்து உரிமை, அது நான் அது என்ன அரசியல் ரீதியாக பார்க்குறேன். அரசியல் ரீதியாக நான் அதை எப்படி பார்க்குறோம்னா அவர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அவருக்கு முக்கியம். கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து ஸ்டாலின் மேலே சிம்பதைஸ்டாக இருக்கிறாங்க. ஸ்டாலின் அன்னைக்கு தான் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து ஃபஸ்ட் ஓட்டு போடுறாங்க. இன்றைக்குள்ள ஃபஸ்ட் போஸ்ட் பாஸ் சிஸ்டத்தில் ஒரு ஓட்டு தான் உண்டு எல்லாத்துக்குமே, ரெண்டாவது ஓட்டு யாரும் போட முடியாது, போட்டால் செல்லாத ஓட்டு தான். இப்போ இந்த இது எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் அதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஸோ
செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டாட்டு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து சீமான வச்சுருக்கிறாங்க. அது அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் ஆயிடக்கூடாதுங்கிற புள்ளியில் சீமானுக்கு எதிரிகள் வந்து அவரை வந்து பி டீம்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவருக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த பி டீம் குற்றச்சாட்டை காலி பண்ணுறதுக்கு பேச்சுரிமைங்கிற அடிப்படையில் அவர் ராகுல் காந்திக்கே ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றார். இது வந்து தமிழ்நாடு, நான் பலமுறை சொன்ன மாதிரி மக்களவைத் தேர்தல்னால் அது தத்ராயத்தை கோத்துற கவல் பிராமணர்களின் மண்ணாக தான் இருந்துகிட்டு இருக்குங்கிறது நூற்றுக்கு ஒரு உண்மை. அதை நடராஜன் ஒத்துக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸில் சேர்ந்திருக்காரு, சுனில் கனகோலு அவங்க மூலமாக அதை தான் முயற்சி பண்ணாங்க. அது முடிஞ்சு போச்சுனாலும் கூட அவங்க காங்கிரஸ்காரரான சுனில் கனகோலும் எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணாங்க. என் அன்புமணி ராமதாஸ் கூட ராகுல் காந்திக்கு ஆதரவாக பேசி திமுக காங்கிரஸ் இன்க்ளூசிவ் திமுக அலையன்ஸில் இடம் பெறலாங்கிற புள்ளிக்குள்ளே போனாப்புல. நாம் தமிழர் வந்து கூட்டணிங்கிறதுல தனியாக உறுதியாக தான் இருக்கிறாங்க, 100% இருக்கிறாங்க. பட் ராகுல் காந்திக்கு ஆதரவான இந்த ட்விட்டை போட்டது காரணம் அவங்களோட பி டீம்ங்கிற இதை வந்து காலி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. பட் மற்ற பாஜகவின் பார்வையில் என்ன இருந்ததுன்னா, நாம் தமிழரை வந்து பாஜக எப்படி பார்த்தாங்கன்னா திராவிடத்துக்கு எதிரான ஒரு கட்சி, அவங்களும் ஐடியாலஜிக்கலி திராவிடத்துக்கு எதிரானவங்க. பட் அலையன்ஸ் பொலிட்டிக்ஸ்ல போயிட்டாங்க 99 அது போயிருக்க கூடாது, போகலன்னா அவங்க எமர்ஜி ஆயிருப்பாங்க. திமுக கடுமையாக எதிர்க்கிறாரு சீமான், அதனால அவரை நம்ம அந்த மாதிரி நினச்சிருப்பாங்களா பிஜேபி? ஓவரால் ஐடியாலஜிக்கலி வந்து திராவிட ஐடியாலஜிக்கு எதிரான ஒருத்தர் தான், அதை கூட அவங்க பெருசாக எடுக்கல. காங்கிரஸுக்கு எதிரானவர், எந்த காலத்திலையும் காங்கிரஸ் கூட சமரசம் பண்ண மாட்டார். நம்மளோட நேரடி எதிரியான காங்கிரஸுக்கு எதிரானவர் திராவிட கட்சிகள் தான். திமுகவும் பாஜக கூட்டணி வச்சிருக்கு, அண்ணா திமுக கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. ஸோ அதனால திராவிட கட்சிகள்ங்கிறது வந்து பாஜக ஐடியாலஜிக்கலி பேசினாலும் கூட பலமுறை பேசினாலும் கூட எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ் இன்னும் வரும்போது கூட்டணி போயிடுறாங்க. கலைஞர் கூட கூட்டணி 99 போனாங்க. எந்த காலகட்டத்திலும் காங்கிரஸோடு இணக்கம் காட்ட மாட்டாங்க. நேரடியாக அந்த புள்ளியில சீமான எல்லாரும் பார்த்தாங்க. குறிப்பாக மோடி பார்த்தாரு சீமான் வந்து காங்கிரஸுக்கு தான் முதலெதிரியாக வைப்பாருங்கிற ஒரு புள்ளியை பார்த்தாப்புல. இந்த ராகுல் காந்தி விஷயத்தில் அவர் இந்த பி டீம் அந்த குற்றச்சாட்டை டைல்யூட் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து சீமான் மாறுறார். பிஜேபி தான் எங்களுக்கு முதல் எதிரிங்கிற புள்ளிக்குள்ள அதில் மோடியோட ஜாதியை பற்றி ராகுல் காந்தி குறைச்சி பேசினதை பற்றி கூட கவலைப்படாமல் நீதிமன்றம் அதை சுட்டி காட்டியிருக்கு. ஆனால் இவர் வந்து பேச்சுரிமைங்கிற புள்ளிக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த பி டீம்ங்கிறத காலி பண்ணி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டர்ஸோட குட்வில வாங்கணுங்கிறதுக்குள்ள சீமான் நுழைகிறார். இதுதான் அந்த குட்வில் ஸ்டாலின்ட்டே இருக்குது, செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக சீமானுக்கும் இருக்குங்கிறதா 100% உண்மை. ஸோ ஸ்டாலின்ட்ட ஏன் இருக்குதுன்னா, ஸ்டாலின் வந்து பாஜகவை தோக்கடிக்கக்கூடிய பலமான கூட்டணியோட காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளோட ஸ்டாலின் தான் இருக்கிறாருங்கிறது அவங்களோட பார்வை. ஸோ இவர் இதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி போனால் தான் அவர் சொல்லக்கூடிய சீன மூங்கில் கதை மாதிரி ஒன்ஸ் ஃபைன் மார்னிங் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சுன்னா டக்குன்னு ஒரு இவரை தூக்கி விடும், ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணலாம், ஒரு அடுத்த கட்ட ஜம்ப் கிடைக்குங்கிற பொலிட்டிக்கல் மூவ்ஸ் தான் அது. பட் பாஜகவின் பார்வையில் காங்கிரஸ் தான் முதலெதிரின்னு இருந்தவர் பிஜேபி தான் முதலெதிரிங்கிற புள்ளிக்கு போயிட்டாருங்கிறது தான் பாஜகவின் பார்வை. இதைத்தான் நான் பலமுறை என்னோட எல்லா பேட்டிகளிலுமே வந்து இனத்தை அழிப்புக்கு காரணமான ஒரு கட்சி, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை, அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை குறைச்சி பேசியும் கூட சீமான் போன்றவர்களெல்லாம் பேசுறது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க பொலிட்டிக்ஸை பண்ணுறாங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். இவர் அன்புமணி ராமதாஸ் வந்து திருமாவளவன் எப்படியாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறி அனாதை ஆகிட்டார்னா நம்ம உள்ளே போய் 2004 மாதிரி ஜெயித்துடலான்னு அவரும் ஸ்கீம் பண்ணி ராகுல் காந்திக்காக பேசுகிறாருங்கிற ரெண்டு கருத்தையும் நான் வந்து என்னோட பல பேட்டிகளை நீங்கள் எடுத்து பார்த்தா புரியும். அதில் ராகுல் அன்புமணி ராமதாஸை உங்களால் தான் ஐயா 14 ஒரு சீட்டு வந்து, எடப்பாடி பழனிசாமியால் ஒரு சீட்டு கூட எங்களுக்கு வந்தது இல்லையா, எடப்பாடி பழனிசாமியால் ஒரு சீட்டு கூட எங்களுக்கு எம்பி சீட்டு வந்ததில் உங்களால் தான் ஐயா ஒன்று வந்தது, அதனால் நீங்கள் பெயராதிங்கன்னு அந்த பவர் பொலிட்டிக்ஸ் மைல்டாக பண்ண அன்புமணி ராமதாஸுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை அந்த பாராளுமன்ற கட்டட திறப்பு விழாவில் பிரதமர் கொடுத்ததையும் நம்ம நேரில் பார்த்தோம். அப்போ இந்த புள்ளிக்குள்ளே தான் பாஜக நகர்றாங்க. நம்ம எதிரி சீமான், நம்ம கிட்ட இருந்தவர் ஒரு அதிருப்தியை காட்டுறாரு, அவரை கைக்குள்ள எடுத்து போட்டுக்குவோம் அன்புமணி ராமதாஸை. இன்னும் அதற்கு பிறகு பாஜக எதிர்ப்பு அறிக்கைகள் எதுவும் வரலைனாலும் கூட, ஆதரவு அறிக்கைகள் எதுவும் வரலைனாலும் கூட எதிர்ப்பு அறிக்கைகளும் அன்புமணி கிட்ட இருந்து இல்லை. அதுக்கு முன்னாடி இவர் ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணதுனாலும் சரி, பல விஷயங்களில் கடுமையாக எடுத்து மத்திய அரசு எதிர்ப்பு பண்ணாலும் சரி, இந்தி விஷயம்னாலும் சரி, பாமக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம கூட இருந்தவங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சீட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி தந்தவங்க. ஸோ எடப்பாடியோட அவங்களுக்கு சீட் கன்வெர்ட் பண்ணிட்டு அவங்க பெற்றதான், 2014 பெற்றதான், 19 2004
ஜெயலலிதாவோட 2004 19 இது பெற்றதான்னு அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவரை போர் பண்டிசில் அவரை தன் பக்கம் எடுக்கிறதுக்கு மோடி முயற்சி பண்ணுறாரு. சீமான் வந்து எதிர்ப்பரசியல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தில் அவர் தன் கருத்தை சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணாலும் கூட இதே மாதிரி இன்னும் நாலு லீடர்ஸ் வந்து மற்ற மாநிலங்களில் பண்ணுவாங்க, அது பெரிய அளவில் இந்தியாவுக்குள்ளே எதிரொலிக்கும். ஸோ அந்த ரெஸ்லர்ஸ் மல்யுத்த வீராங்கனை அந்த போராட்டம் வந்து பெருசாகக்கூடாது, அதை பெருசுப்படுத்துறதுக்கு சீமான் முயற்சி பண்ணுறாருங்கிற புள்ளிக்குள்ளே அது வித்கல்டாக இருக்குன்னு நான் பார்க்கல. அவர் ட்விட்டர் கணக்கை முடக்கிறதுனால வந்து சீமானுடைய மற்ற பேச்சுக்களையோ மற்ற இணையதளங்களோட பேச்சுகளையோ முடக்கிறோம்னு பாஜக நம்புதா? இல்லை இல்லை, கருத்தை சொல்கிறோமோ? இல்லை இல்லை, அப்போ நீங்கள் இஷ்யூ வந்து சரியா பாஜக அப்படி பண்ணுறது இல்லை, மல்யுத்த இது பாஜக அப்படி பண்ணுறது சரியான இல்லை இஷ்யூவில். இப்போ என்ன அட்வான்டேஜ்னா மல்யுத்த வீராங்கனைகளுக்குள்ள ஆதரவுங்கிற இஷ்யூவில் தாண்டி இந்த கணக்கை முடக்கினது சரியா தப்பா நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இந்த இஷ்யூக்குள்ளே இது போயிட்டு. ஸோ டிஃபென்சிவில் சீமான் தள்ளப்பட்டுட்டார். அந்த மல்யுத்த வீராங்கனைங்கிற அதை வந்து முன்னெடுத்துக்கிட்டு சார், நீ ஒரே ஒரு இஷ்யூக்காக மட்டும் ஒருத்தருடைய கணக்கை முடக்கிறதோ ஒரு இதோ ஒரு ஒரு நீண்ட ஃபாலோ அப் இருக்கும்ல. இப்போ நீங்கள் சமூக வலைதளங்களும் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து இயங்குறவங்க வந்து ஒரே ஒரு இதை பண்ணனால வந்து அவருடைய கணக்கு அது தொடர்ந்து அவருடைய செயல்பாடு என்ன இருக்குது, பிராக்டிக்கலாக தொடர்ந்து வந்து அதே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏதோ பண்ணலாம்னு நினைக்குது அரசு, நினைக்குது அது பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதுக்கு ஒரு நடவடிக்கை இருக்குது, அந்த மாதிரி தானே. இப்போ வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, செந்தமிழ் சீமானே அடுத்தால போட்டுட்டாரு, டக்குனு அதில் வந்துட்டு தானே இருக்கிறாரு. ஸோ இந்த இஷ்யூ ஆன் த ஹோல் சீமான் பி டீம்ங்கிற சீமானுக்கு அந்த பிரச்சாரத்துக்கு ஸ்டாலினே அப்படி இல்லைன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஸ்டாலின் அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இன்னொரு காரணம்னா நாம கொடுக்குற நாம பேசுகிற டேட்டாவும் டேட்டா தான் காரணம். மற்றவங்க டேட்டா இல்லாமல் நிறைய பேர் பேசுவாங்க. அப்போ ஒரு லீடர் வந்து டேட்டாவோட ஒருத்தர் பேசுறதுக்கு தான் லீடர் மதிப்பு கொடுப்பார். குறிப்பாக கலைஞரை விட என்னோட பேச்சுகளுக்கு முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரிய மதிப்பை கொடுக்குறார், அது எனக்கு நல்லாவே தெரியுது. யாதவ சமுதாயத்தோட அரசியல் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக இருக்கக்கூடிய சமுதாயம், பகுதி பெரும்பான்மை சமுதாயத்தோட அவங்க அதிகம் இருக்காங்கங்கூட நம்ம கருத்துக்கள் கூட முக ஸ்டாலின் அவர்களால் சரியாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்த சீமான் மேட்டர்லையும் நாம கூறிய கருத்துக்கள் என்னென்னா சீமானின் வளர்ச்சி எடப்பாடி பழனிசாமியின் வீழ்ச்சியில் இருக்குங்கிற புள்ளியில் தான் நம்ம கருத்தை முன் வச்சோம். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 1.1% வாக்கள் எடுத்த சீமான் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்து மக்களவைத் தேர்தலை நடத்தும் போது 3.8% வாக்கள் எடுத்துட்டார். அது வந்து மொத ஒரு வளர்ச்சி சீமானுக்கு கிடைச்சது. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையாரின் ஆளுமைக்குள்ள ஈழ பிரச்சனைகளை வச்சு சீமானால் எடுக்க முடிஞ்சது 1.1% வாக்கள் தான். இந்த 3.8 எடுத்த சூழ்நிலை என்னன்னா எடப்பாடி பழனிசாமியை மையமாக வச்சு எந்த வாக்காளர்களும் வாக்களிக்கலை. மோடி பிரதமர் ஆகணும்னு 15% அதிமுகக்காரங்க இபிஎஸ் ஓபிஎஸ் வச்சு வாக்களித்தாங்க. ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டதை வச்சு மோடிக்கு எதிராக தான் வாக்களிக்கணும்னு 17% அதிமுக ஜெயலலிதா ஆதரவாளர்கள் வந்து ராகுல் ஸ்டாலின் அந்த அணிக்கு வாக்களிச்சுட்டாங்க. மீதி அதிமுக ஜெயலலிதா ஆதரவாளர்கள் ஒரு 13%ல் ஒரு 3.8 சீமானுக்கு, 3.7 கமல்ஹாசனுக்கு, 5.5 இவர் தினகரனுக்கு வாக்களித்தாங்க. இந்த ப்ராசஸில் மொதல் ப்ராசஸ் எடப்பாடி பழனிசாமி டவுன் ஆகும்போது சீமான் அப்பாகிறார். அடுத்த ப்ராசஸ் என்னென்னா 2021 நடந்த ப்ராசஸ், அந்த ப்ராசஸில் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பின்னடைவு சீமானில் ஏற்பட்டதுன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் மோடி ராமதாஸ் 10.5 வன்னியருக்கு அந்த பெயர் மாற்றங்கள் அது இதெல்லாம் சேர்ந்து ஒரு அணி ஆகும்போது சசிகலா அம்மையாரோட தவறான வீகத்தாலையும் கமல்ஹாசனோட தவறான வீகத்தாலையும் சரத்குமாருக்கு 40 சீட்டு கொடுத்து அவர் கண்டஸ்ட் பண்ண முடியாமல் போன தவறான வீகத்தாலையும் விஜயகாந்துக்கு 60 சீட்டு கொடுத்த தினகரின் தவறான வீகத்தாலையும் ரெட்டலைய மக்களவைத் தேர்தலில் அடித்து அது செத்த இலை வில்லன்கள் கையில் இருக்கக்கூடிய இலைன்னு தினகரன் பண்ண மாதிரி சசிகலா அம்மையார் பண்ணாத சூழ்நிலையிலும் தினகரன் 5.5 2.5 போயிட்டார். இனிமேல் அதை செய்ய மாட்டார் தினகரன். அடுத்து வந்து கமல்ஹாசன் 3.7 அவரும் கீழே டவுன் ஆகிட்டார். இதே மாதிரி சீமானும் டவுனாக இருந்தால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்காது, அல்லது ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற சூழ்நிலையில் யார் தலைமையில் கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். சீமான் வந்து 7% ஓட்டு போனதன் விளைவு தான் அதிமுக 40% 33% குறையும் போது அந்த பேலன்சிங் ஓட்டுங்கிறது வந்து சீமான் ஏறி போனது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இழக்கிறதுக்கு காரணமாயிட்டு. சப்போஸ் சீமானும் தினகரன் கமல்ஹாசன் மாதிரி வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாருன்னா 5% ஓட்டு தான் டிஃபரன்ஸு எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் ஈக்குவலாக வந்திருப்பாங்க. ஸோ அந்த அடி
சீமானால தான் எடப்பாடி பழனிசாமி கிடைக்குது. சரி, அப்படி பார்த்தா தினகரனுடைய ரோல் அதில் இல்லவே இல்லைங்கிறீங்களா? தினகரன் ரோல் இருந்தது. புதிய சக்தியா வந்த ஒரு சிம்மன் ஏழு போனார்னா அந்த ஏழு இவர்கிட்ட இங்கிருந்து தான் இவர்கிட்ட தான் போச்சுன்னு நம்ம கனெக்ட் பண்ண முடியல சார். திமுக குறையலங்கும் போது திமுக அவங்க இதை மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்லும் போது திமுகவும் குறைஞ்சிருக்கு. கோயில்பட்டியில் மேலூரில் கொஞ்சம் இடங்களில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, உசிலம்பட்டியில் குறைஞ்சிருக்கு, மற்றபடி பெருசாக குறையலா போது பெரும்பகுதி ஓட்டு அதிமுகவில் தான் சீமான் எடுக்கிறார். இதுதான் மேட்ரு. நீங்கள் ஈரோடு கிழக்கு எடுத்துடுங்க, 30% ஓட்டு வந்து இவங்களுக்கு வரணும், அதிமுக அணிக்கு வரணும். அவங்க 2000 ரூபா கொடுத்தாங்க, சிம்பல் கிடச்சிருக்குது. சீமானுக்கு 1% தான் ஓட்டு வருது. ரெண்டையுமே செந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் தான் ரெண்டையுமே நடத்தினார். உள்ளாட்சி தேர்தலும் அவர் தான் நடத்தினார். இந்த தேர்தலையும் மெயின் ஆளாட்டு அதிக அளவு இவர் தான் நடத்தினார். இன்னும் சொல்லப்போனால் சீமான் வாக்காளர்களை குறி வச்சும் அவர் களமாடினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு இல்லாதனால 5% ஓட்டு நுப்பதுலேருந்து டவுன் ஆகி 25 போயிட்டார். சீமான் 1% ஸ்ட்ரக்சர்டு ஓட்டிலேருந்து தன்னோட லீடர்ஷிப்பால் 5.3% ஓட்டு அதிகம் போயிட்டார். ஸோ இங்கேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு சீமானால் ஒரு பாதிப்பு இருக்குது. கலைஞர் பேனா நினைவு சின்னத்தை சீமான் வந்து ஹெவியாக இருக்கிறாருன்னா அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இது சீமான் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறாருங்கிற ஒரு ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு தோற்றம் வருது. ஸோ சீமானின் வளர்ச்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குங்கிற அந்த டேட்டா நாம் அதை புள்ளி உரமாக சொன்ன பிறகு தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிறார். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தையை நான் மதிக்கிறேன். அந்த 7% முழுக்க அதிமுகலேருந்து வந்ததுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் பெருமளவு அதிமுகலேருந்து வந்தங்கிறது தான் உண்மை. அப்போ சீமான் அடுத்த கட்ட ஒரு ஜம்ப் ஆகிறாருன்னா அதில் 3 ஓட்டு எடப்பாடி பழனிசாமி லாஸ் ஆனால் ஸ்டாலினுக்கு 1 ஓட்டு தான் லாஸ் ஆகும். அப்போ இன்னும் வந்து சீமான் விஷயத்தை வந்து நாம் பேசாமல் இருக்கிறதன் மூலமாக அவரோட குற்றச்சாட்டு பாஜகவும் ஸ்டாலினும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்கிற அந்த குற்றச்சாட்டு வலுப்புறம். அப்போ இது நாம் பண்ணும்போது அந்த குற்றச்சாட்டு செயலிழக்கும். அதே வேளையில் சீமானை நம்ம ரெகனைஸ் பண்ணி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறது அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அது பாதிப்பு அதிக அளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குங்கிற புள்ளியில் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப கணக்கு போட்டு தான் அதை பண்ணியிருக்கிறாரு. இதை மறைக்கிறதுக்கு பலரும் சிரமப்படுறாங்க. பாவமாக தான் இருக்குது அவங்கள பார்க்கும்போது. இல்லை, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் சார், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த லோக்கல் தமிழ்நாடு தாண்டி இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பாஜக மீதான விமர்சனம், கடுமையான விமர்சனத்தை சீமானும் கடுமைப்படுத்துவார் அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை இஷ்யூ பேஸ்டாக இன்னும் பல பிரச்சனைகளில் காங்கிரஸுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும் நினைக்கிறீங்களா? பாஜக மேலே விமர்சனத்தை கடுமைப்படுத்துவார். இஷ்யூ பேஸ்டாக மேகதாது விஷயத்தில் திமுகவும் அதிமுகவும் பாஜக கூடயும் காங்கிரஸ் கூடயும் சேர்றது தமிழர் நலனுக்கு உகந்ததல்லன்னு அவரோட நிலைப்பாடு அதுதானே சொல்கிறாரு. அந்த நிலைப்பாடு திமுகவும் அதிமுகவும் ஒரு தேசிய கட்சி கூட நிற்கிறது. நான் கேட்குறேன் சார், பொதுவான பிரச்சனைகளும் ரெண்டு பேரும் இருக்கிறத தாண்டி இப்போ பாஜகவா காங்கிரஸா, பாஜகவா காங்கிரஸா அப்படி ரெண்டு பேரும் வரும்போது பிரச்சனையின் அடிப்படையில் யார் அதிகம் எதிர்ப்பாரு, யாருக்கு ஆதரவு தெரியும்? ரெண்டு பேரையும் சேர்த்து தான் அவர் எதிர்ப்பார். ஏன்னா அவருக்கு வந்து அவரோட ஸ்டாண்டு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், பாஜக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாங்கிற ஒரு புள்ளிக்குள்ள அவர் இருக்கிறதுனால நாலு பேரையும் ஏற்று தான் ஆகணும். தனிச்சு நின்று தான் அவர் ஆகணும். அந்த புள்ளிக்குள்ள தான் அவர் போவார். இன்னும் மக்கள் அவரை மதிக்க காரணம் தனிச்சு போட்டிங்கிற புள்ளியில் தான் அவரை மதிக்கிறாங்க. அதனால தான் வந்து காங்கிரஸ் புதிய காங்கிரஸ்காரரான சுனில் கனகோலு தன்னோட ஆதரவாளர்கள் மூலமாக வந்து அவர் காங்கிரஸுக்கும் ஒர்க் பண்ணுவார், பழைய ஆட்களுக்கும் ஒர்க் பண்ணுவாருங்கிற புள்ளியில் அவர் சில பொய்யான செய்திகளை வந்து அவரும் அவரை சார்ந்தவர்களும் பிளான் பண்ணும்போது உடனே சீமான் வந்து நான் தனித்து தான் போட்டிடுவேன், திமுக காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் அதிமுக பாஜக யார் கூடயும் கூட்டணி கிடையாதுங்கிறத உடனே அவர் தெளிவுபடுத்திக்கிட்டு மீண்டும் அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே தான் போகிறாரு. சீமானுக்கு ப்ளஸ்ஸே நோட்டுக்கும் சீட்டுக்கும் வில போக மாட்டாரியா? 500 கோடி 2%னா 200 கோடி ரூபாய்க்கு சமம், 5%னா 500 கோடி ரூபாய்க்கு சமம், அவ்வளவு ஆஃபர் இருந்தும் அவர் தனிச்சே போட்டிடுறாரு, மக்களை நம்பி நிற்கிறாருங்கிற அந்த மெரிட்டில் தான் சீமான் போயிட்டுருக்கிறாரு. ஸோ அவர் வந்து தனிச்சு போகிறது தான் அவருக்கு மெரிட்டு. இன்றைக்கி அவர் பி டீம்ங்கிற அந்த குற்றச்சாட்டை வந்து ஸ்டாலினோட அந்த அறிக்கை வந்து அவருக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருக்குது. என்னை பொறுத்தவரை பி டீம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் தான் வளர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த பி டீம் கான்செப்டே வந்து தங்கள் டோர் இருக்கக்கூடிய ஓட்டை இன்னொருத்தர் கொண்டு போகிறாருங்கிறதுக்காக ஆம் ஆத்மியை கண்டு காங்கிரஸ் அலறி போய் சொல்கிறது தான் அந்த பி டீம் அக்யூசியேஷன். அதே மாதிரி எஸ்சி ஓட்டு தங்கள் ஓட்டு போடுறதுங்கிறதுக்காக மாயாவதி
கன்சிராமை பற்றி சொன்னது. காங்கிரஸ்காரங்க தான் இந்த பிடிஎம்னு சொல்லுவாங்க. ஒரு இஷ்யூவில் மட்டும் அரசியல் நிற்காது, பல இஷ்யூகளில் நிற்கக்கூடிய அரசியலில் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டோ, தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தலித் ஓட்டோ வெளியேறதுன்னா உடனே பிடிஎம்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது வழக்கம். பட் சீமான் அந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுபடுறதுக்கு சந்தேகமா இருக்கும்போது பிஜேபிக்கு பிடிஎம்ங்கிற புள்ளியில சந்தேகமா இருக்குங்கிறதையும் அவங்க சொல்றதையும் நானே பலர்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த ஒரு குற்றச்சாட்டு விலகுறதுல சீமானுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ்னு அவரை சார்ந்தவங்க கருதுவாங்க. இந்த சம்பவம் அதுக்கு ஒரு துணை புரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க? நிச்சயமா ஒரு துணை புரிஞ்சிருக்கு, பெரிய அளவில் துணை புரிஞ்சிருக்கு. அது ஸ்டாலின் கொடுத்தது பெரிய ரெகனேஷன். அவர் அண்ணாமலையை எடப்பாடி ஒருக்கா ரெகனைஸ் பண்ணாம பேசும்போது ஸ்டாலின் அன்னைக்கு திருச்சி கூட்டத்தில் அண்ணாமலையை ரெகனைஸ் பண்ணாரு. சீமானை பொறுத்தளவில் ஸ்டாலின் பண்ணது கிராமப்புற உள்ளாட்சி ரிசல்ட்டை வெளியிடலை, ஆனால் பழனிக்குமார் மூலமாக நகர்ப்புற உள்ளாட்சி ரிசல்ட்டை வெளியிட்டு சீமானுக்கு உள்ளாட்சியில் ஓட்டே இல்லை, ரொம்ப கீழே போயிட்டாருங்கிறத ஸ்டாலின் வந்து வெளிப்படுத்தினார். ஸ்டாலின் திட்டமிட்டு தான் அதை வெளிப்படுத்தினார், தப்பு இல்லை. அன்னைக்குள்ள நிலைப்பாடு அதுதான். அதற்கு பிறகு 1% ஓட்டெடுத்த ஈரோடு கிழக்கில் சீமான் 6.3 பணம் கொடுக்காமலே போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி கீழே இறங்கிட்டாருன்னு சொல்லும்போது ஸ்டாலின் என்ன கணக்கு போடுறாருன்னா, எடப்பாடி பழனிசாமியின் வீழ்ச்சியில் நாம் தமிழர் சீமானின் வளர்ச்சியும் ஒரு காரணம்ங்கிறத ஸ்டாலின் உணர்றாரு. ஸோ அவரோட பிரதான எதிரி எடப்பாடி பழனிசாமி தான், சீமானும் எதிரி தான், எடப்பாடி பழனிசாமியும் எதிரி தான், அன்புமணியும் எதிரி தான், அண்ணாமலையும் எதிரி தான், தினகரன் பன்னீர்செல்வம் எதிரி தான். பல எதிரிகள் இருந்தாலும் 62 MLA 90 செய்த கட்சி, வெள்ளாள கவுண்டர் ஜாதி பலம், வன்னிய கவுண்டர்களுக்கு 10.5 கொடுத்தனால பலம், இதோட ஒரு 15% ஓட்டு ஸ்ட்ரென்த்தில், ஒரு 15% ஓட்டு ஸ்ட்ரென்த்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் முதல் எதிரி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ முதல் எதிரியை விட வளர்ந்து வரக்கூடிய ரெண்டாவது எதிரிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுல நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அது முதல் எதிரியை பலகீனப்படுத்தும்ங்கிறதுல ஸ்டாலின் ரொம்ப நுணுக்கமாக ஷார்ப்பாக கூர்மையாக தான் அதை பண்ணுறாரு. இன்னொரு விஷயம், திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு திரு இளையராஜா அவர்களை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் போய் அவரை நேராக சந்தித்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இசைஞானியை அவருக்கு அங்கீகரிக்கும் விதமாக நேராக போய் வாழ்த்து சொன்னார், முதல்வரே நேரடியாக போனார் அப்படின்னு எடுத்துக்கணுமா? அதுலேயும் அரசியலுக்கு பார்க்கணுமா? பெருந்தன்மையாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இசைஞானி இளையராஜா போய் பேசினதை நான் உளப்பூர்வமாக மனதார வரவேற்கிறேன். இளையராஜாவுக்கு ஒரு முதல்வர் கொடுக்கக்கூடிய கௌரவம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது, அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. பட் இளையராஜாவை பெரிய அளவில் மதித்தது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். நானே 98 வந்து இதற்காக தலித் எழில்மல் அண்ணன் மூலமாக நான் முயற்சி பண்ணேன். நக்கீரன் பத்திரிகையிலே வந்து ராப்பர் ஸ்டோரி வந்தது, இளையராஜா நாமினேட்டட் ராஜ்யசபா ஆகிறாருன்னு. 98 பாஜக ஆட்சி இருக்கும்போது, என்டிஏ இருக்கும்போது என்னோட முயற்சி வந்து அன்னைக்கு பலிக்கல. காரணம், இங்கே இருந்து ஆட்சியை சப்போர்ட் பண்ண ஆளுக்கட்டையை போட்டிருக்கலாம், அது தெரியுது. இன்னும் இறந்து போனவங்களை பற்றி ஏன் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு கட்டையை போட்டிருக்கலாம். பட் இன்னைக்கு மோடி அன்னைக்கு எடப்பாடி வந்து அன்னைக்கு இவர் ஜெயலலிதா ஆதரித்த பாஜக அரசு வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். இன்னைக்கு வந்து மோடி ஆதரிக்கக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட் எடப்பாடியை நம்பியோ யாரை நம்பியோ இல்லை, மெஜாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்லும்போது யாரும் கட்டை போட முடியாது. மோடி வந்து நாமினேட்டர் ராஜ்யசபா எல்லா வகையிலும் தகுதியான ஒருத்தர் கொடுத்தாரு. அந்த தகுதியான ஒருத்தர் பிறப்பால் வந்து பரையர் சமூகத்தை சேர்ந்தவர், பிரைட் ஆஃப் பரையர் கம்யூனிட்டி, பிரைட் ஆஃப் தமிழ்ஸ், பிரைட் ஆஃப் மியூசிக் லவர்ஸ் எல்லாமே இருக்கு அதில். அதில் அவர் பிரைட் ஆஃப் தமிழ்ஸ், பிரைட் ஆஃப் தமிழ்நாடு ஆர்டிஸ்ட்ங்கிறது இருந்தாலும் கூட கம்யூனிட்டி அவர் அதுக்குள்ள கொண்டு வர முடியுமா சார்? அந்த மாதிரி கொண்டு வரல, அதுவும் இருக்குதுன்னு தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ பட்டேல் சொல்கிறாருல்ல, இல்லை நம்ம அங்கீகரிக்கிறது அவரை வந்து பாராட்டுறது அல்லது அவருக்கான விஷயங்களை செய்கிறது போட்டுறது, இன்னும் சொல்லப்போனால் சில பேர் அவரை தூற்றுறது கூட அது காரணமாக இருக்க, தூற்றுறதுக்கு அது இல்லை. அப்போவே நாங்கள் சண்டை போட்டிருக்கேன்னா இதயம் பேசுறதுல வந்த ஒரு இதுக்காக இளையராஜாவுக்காக நம்ம சண்டை போட்டிருக்கோம், இதயம் பேசுறதுக்கு எழுதியிருக்கோம். அப்போ அந்த புள்ளியில் தானே இளையராஜாவை அன்னைக்கு விமர்சனம் பண்ணாங்க, அதே புள்ளியில் நம்ம சண்டை போட்டிருக்கோமே இளையராஜாவுக்காக, நம்ம பொய் சொல்லலையே. அப்போ அன்னைக்கு இதே இளையம் பேசுறதுல பழைய ஃபைல்ஸை எடுத்து பார்த்தா, மணியனோட ஃபைல்ஸை எடுத்து பார்த்தா அது இருக்குது. அவரோட வெற்றியை வந்து பலரும் பல விதமாக விமர்சிக்கும் போது நம்ம இதெல்லாம் சொல்ல விரும்பலை, அன்னைக்கு அதெல்லாம் உடச்சி சில விஷயங்களை ஜாதியை சொல்ல விரும்பலை, அது தேவையில்லை. பட் நாம இளையராஜாவுக்கு அன்னைக்கு இதயம் பேசுறதுல பதில் கொடுத்தோங்கிறத மட்டும் இந்த இடத்துக்குள்ள பதிவு பண்ணுறேன். ஸோ அவர் வந்து பிரேட் ஆஃப் பரையர் கம்யூனிட்டிங்கிறதும் கூடவே இருக்குதுங்கும் போது அது வந்து எல்லா வகையிலையும் வந்து ஸ்டாலினுக்கு இமேஜை அது உயர்த்தும்.
ஸோ ஸ்டாலின் அதை போய் பார்க்குறாரு, நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். மோடி அதை கொடுத்தாருங்கிறதுக்கு அன்னைக்கு விமர்சனம் பண்ணவங்க இன்னைக்கு வந்து அதை உணர்வாங்கன்னு கருதுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது மோடி அங்கீகரிக்கிறதுக்கும் ஸ்டாலின் அங்கீகரிக்கிறது காரணமும் மறுபடியும் நீங்கள் அந்த கம்யூனிட்டி தான். கம்யூனிட்டியும் ஒரு முக்கிய காரணமாக ப்ளே பண்ணதுங்கிற 100% உண்மை திரவியம். நீங்கள் இல்லைன்னு போலியாக போலித்தனமாக மற்றவங்க மறுத்துட்டு போகலாம். நான் வந்து அதை வெளிப்படையாகவே சொல்கிறேன். அதற்காக இளையராஜாவோட எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ராடினரி திறமைங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அதை அதுக்கு ஆனால் அங்கீகாரம் வருது. பட் இதுவும் இல்லைங்கிறத மறுத்துற முடியாது. அதுக்கு பிறகு இன்னொரு விழா நடந்திருக்கு, மாமன்னன் திரைப்பட இசை வெளியீட்டு விழா. அல்லது தேவர் மகன் படம் குறித்து அதில் பேசியிருக்கிறாங்க. தேவர் மகனுடைய அந்த இசைக்கு தான் இவருடைய மாமன்னன் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் பேசுகிறாரு. சமூக நீதி பேசக்கூடிய படங்களை தொடர்ந்து, ஏன்னா நீங்கள் சமூக நீதி குறித்து தொடர்ந்து பேசி கொண்டிருப்பவர், சமூக நீதி பேசக்கூடிய படங்களை தான் தொடர்ந்து அவர் தந்துட்டுருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு அதுக்குள்ள ஒரு சக்சஸ் ஃபார்முலாவா இது எப்படி? இல்லை, இது கால மாற்றம். தேவர்மோகன் கமல்ஹாசன் தந்த காலகட்டங்கள் வந்து 90-90 நினைக்கிறேன். அந்த காலகட்டம் தான் 90s அந்த கட்டத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இயர் சரியாக பார்த்தீங்கன்னா தேவர்மோகன் பாண்டியன் வந்தது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு தான். ஸோ 90s ஆரம்பத்தில் இருக்கும். அந்த காலகட்டத்துக்கு பிறகு 30 கால கட்டம் வந்துட்டு இன்னைக்கு தலித் இலக்கியம், தலித்து அரசியல், தலித் கலை எல்லாம் வந்து புதிய பரிமாணமும் புதிய எதிர்ச்சி எடுக்குது. ஏன்னா ஒரு 30 காலகட்டத்தில் தலித் இளைஞர்கள் மத்தியில் அட்டவணை பிரிவு சமூகம் தலித்துங்கிறதுக்குள்ள இந்த பேருக்கு பிரச்சனை இருக்குது. பட்டு மாரி செல்வராஜ் அதை ஏற்றுக்கிறாரு இல்லையோ தெரியல. வட தமிழகத்தில் உள்ளவங்க தலித் எழில்மலை அதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. பட் நான் பொதுவாகவே சொல்லிடுறேன், அட்டவணை பிரிவு மக்கள் அந்த இதுக்குள்ளே வந்து பெரிய வளர்ச்சியும் பெரிய விழிப்புணர்ச்சியும் இருக்குது. ஸோ தனுஷ் நடித்த அட்டவணை பிரிவு மக்கள் பின்னணியில் உள்ள படங்கள் வந்து பெரிய வெற்றி கொண்டாடுது. இன்னைக்கு தேட்டருக்கு சினிமா ஆடியன்ஸ் வர்றதே கம்மி. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு செக்ஷனை கவர்ந்துட்டா போதும், சினிமா ஆடியன்ஸ் வந்து குவிஞ்சிருவாங்க. காலா கபாலி படத்துக்கு அவரோட வெற்றிக்கு வசூலுக்கு வந்து அந்த டேக் வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸாக இருந்தது. தினமணி பத்திரிகைகளெல்லாம் அது வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் கபாலி படத்தில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே தலையங்க எழுதினாங்க. என்ன மனுஷங்கையா நீங்கள், என்ன மனுஷையா நீங்கள், மக்கள் அதை புறக்கணிச்சிட்டாங்க. உங்கள் புத்தி தான் சப்பட்டை புத்தின்னு மக்கள் மத்தியில் நிறுவனமாச்சு. இன்னைக்கு கமர்ஷியல் சினிமாவில் ப்ரோ ஷெடியூல் காஸ்ட் ஃபிலிம் அல்லது தலித் அசட்டேஷன், தலித் எம்பவர்மெண்ட் அந்த மாதிரிப்பட்ட படங்களுக்கு வந்து ஒரு வரவேற்பு இருக்குது. மக்கள் விழிப்புணர்ச்சி வந்து அந்த வரவேற்பை கொடுக்குது. மாமன்னன் அத்தகைய ஒரு படமாக இருக்கும்னா நாம் அதை வரவேற்கலாம். அது உள்ள உதயநிதி வர்றாருன்னா அவர் அதில் ஏதோ அது அதற்குள்ள ஒரு அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை விரும்பி மாரி செல்வராஜ படத்தில் நம்ம நடிக்கணும், ஏன்னா தான் அதனுடைய கடைசி படம், அடுத்த 3 நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட்டவணை பிரிவு மக்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்ச்சி பெரிய அளவில் இருக்குது. அதை வந்து தமிழ் மாநில பெரிய அளவில் கொண்டு வரதில் ரவீந்திரன் துரைசாமி டீமுக்கு பங்கும் பெருசாக இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வட தமிழ்நாட்டில் உள்ள ஒரு இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டியான பரையர் கம்யூனிட்டி 52-52-62 டிசைடிங் ஃபேக்டராக இருந்தாங்க. சத்யவாணிமுத்து அம்மையாருக்கு அச்சப்பட்டு தான் அண்ணா காமராஜருக்கே செலவு வச்சாரு. இன்னைக்கும் சகோதர தொல் திருமாவளவன் தான் 2019 2021 டிசைடிங் ஃபேக்டர் திமுகவுக்கு தனியாட்சி வர்றதுக்கு காரணம் அவர் தான். கலைஞரோட அரசியல் பிளண்டர்லேருந்து மாறுபட்டு சுரூடான முடிவெடுத்ததில் தான் கலைஞரோட பெரிய பெரிய ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸில் பெரிய ஆளாட்டு ஸ்டாலின் இருக்கிறது காரணம். அந்த கலைஞர் பண்ண தவறுலேருந்து பாடம் படித்தது தாங்கிறதெல்லாம் நாம் வெளிப்படையாக ஆணித்தரமாக சொல்கிறோம். அதே மாதிரி அட்டவணை பிரிவில் இருந்து வெளியேற துடிக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் மக்களோட தனித்தன்மையும், அவங்க அட்டவணை பிரிவில் இல்லைன்னா 3-4 மாவட்ட செயலாளர்கள் இருந்திருப்பாருங்கிற ஐயா தாண்டிங்க நாடார் என்னிடம் கூறிய அந்த கருத்துக்களும் உண்மையான கருத்து தான். இதெல்லாம் நாம் வெளிப்படுத்துகிறோம். ஸோ இன்னைக்குள்ள காலகட்டம் வந்து இந்த மக்கள் மத்தியில் உள்ள கல்வி அறிவு சமூக இது கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன், இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாம் ரெவல்யூஷனில் அவங்க மத்தியில் பெரிய விழிப்புணர்ச்சி வருது. எந்த அரசியல்வாதியும் இந்த விழிப்புணர்ச்சியை அட்ரஸ் பண்ணாமல் போனால் அது முடியாதுங்கிறத உதயநிதி அதை அட்ரஸ் பண்ணுறாருங்க பண்ணுறாரு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உதயநிதி அட்ரஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். கலைத்துறையினாலும் சரி அரசியல் துறையினாலும் சரி அதை எல்லாரும் ரெகனைஸ் பண்ண வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்குது. நம்ம போன்றவர்கள் அதை பாசிட்டிவாக இது பண்ணி அந்த கம்யூனிட்டிகளுக்கு பாசிட்டிவான ஒரு நன்மைகள் கிடைக்கிறதுக்கான இதை பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் பிளானில் வந்து நாம் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.